வணக்கம் நண்பா. 9 வயதேயான 4ஆம் வகுப்பு படிக்கிற மழலை மனம் மாறாத சுட்டி குழந்தை சீனு தான் நம்ம கதையோட ஹீரோ. சீனு தன்னோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்கிறப்ப டெஸ்க்கு கீழே தன் கால்களுக்கு இடையில தண்ணி நிற்கிறதையும் தன் பேண்ட் நினைஞ்சிருக்கிறதையும் பார்க்கறான். அவனை அறியாமலே அவன் யூரின் போயிருக்கான். அவன் இதய துடிப்பே நிற்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே அவனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவத்தை அவன் கிளாஸ் பசங்க யாராச்சும் பார்த்துட்டா ஸ்கூல் முடியிற வரைக்கும் இதை வச்சு கிண்டல் பண்ணியே ஓட்டிடுவாங்க. அதுவே அவன் கிளாஸ் கேர்ள்ஸ் பார்த்துட்டா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவன்கிட்ட யாரும் பேசவே மாட்டான். சீனு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாச்சும் மிராக்கிள் நடந்து இதுல இருந்து தப்பிச்சிடணும்னு ப்ரே பண்றான். ப்ரே பண்ணிக்கிட்டே நிமிந்து பார்த்தவனுக்கு காத்திருந்தது அடுத்த அதிர்ச்சி. அவன் கிளாஸ் டீச்சர் அவன் டெஸ்கை நோக்கி நடந்து வராரு. ஆஹா, சார் பார்க்க போறாங்க, அவ்வளோதான், இனி நம்ம கதை நாரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டே சீன் உட்கார்ந்துருக்க அவன் கிளாஸ்மேட் மெக்தாத் ஒரு ஆக்டிவிட்டிக்காக தான் கொண்டு வந்திருக்கிற கோல்டு ஃபிஷ்ஷை சார்ட்ட காட்டுறதுக்காக ஆர்வமாக ஓடி வர கால் தடு மாதிரி சீனு மேலே விழுந்துடுறான். மெக்தாத் கையில் இருந்த கோல்டு ஃபிஷ் பவுலில் இருந்த தண்ணி சீனு மேலே ஊற்றி அவன் பேண்ட்லாம் தொப்பறையாக நினைஞ்சி அந்த இடமே தண்ணியாக கிடக்கு. கடுப்பான சீனு கோபத்தோட மிக்தாத்தை பார்க்கறான். ஆனா மனசுக்குள்ள மிக்தாத்துக்கு நன்றி சொல்றான். ஏன்னா சீனு ப்ரே பண்ண மிராக்கிள் நடந்துடுச்சு. ஏளனமா கிண்டல் பண்ற நிலைமையில இருந்த சீனுவை எல்லாரும் இப்ப அனுதாபத்தோட பார்த்தாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் சீனுவை வாஷ்ரூமுக்கு கொண்டு போய் அவனுக்கு ஒரு ஜிம் ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு அவன் பேண்ட்டை கலட்டி காய வச்சிட்டாரு. சீனுவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவன் டெஸ்கை சுத்தி கொட்டி இருந்த தண்ணியை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அனுதாபம் அற்புதமானது. ஒரு நொடி பொழுது சுச்சுவேஷன் அப்படியே புரட்டி போட்டு மிக்தாத் ஒரு விதத்துல சீனு லைஃப் ஃபுல்லா மறக்க முடியாத பெரிய உதவியை செஞ்சிருக்கான். ஆனா அவனை எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க. அதே சமயத்துல இனி ஸ்கூல் லைஃப் முடிகிற வரைக்கும் நம்மளை எல்லாரும் கிண்டல் பண்ணியே நோகடிக்க போறாங்கன்னு பயந்துகிட்டு இருந்த சீனுவை எல்லாரும் அனுதாபத்தோட பாக்குறாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இறுதியா அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சீனு மிக்தாத் நிக்கிற இடத்துக்கு நடந்து போனான். டே மிக்தாத், உன்னை எல்லாரும் திட்டினதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. நீ என்ன வேணுனேவா என் மேல தண்ணி கொட்டுன்னு தெரியாம தானே நடந்துருச்சு, விடுறான்னு சொல்றான். இப்போ மிக்தாத் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், சீனு நீ ஹாப்பியா வீட்டுக்கு போ, ஏன்னா என் பேண்ட்டும் ஒரு முறை நினைஞ்சிருக்கு, அப்போ நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேடா, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். திகைப்போட சீனு மிக்தாத்தை பார்த்துக்கிட்டே பாய் சொல்லிட்டு கிளம்புறான். இந்த கதை நமக்கு உணர்த்துறது ஒண்ணுதான் நண்பா, நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய நல்ல மற்றும் கெட்ட அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். அந்த தருணத்துல நம்ம மனசு எப்படிப்பட்ட நிலைமையில இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அடுத்தவங்க அந்த நிலைமையில இருக்கிறப்ப நம்ம நிச்சயமா கிண்டல் பண்ணவோ விமர்சனம் பண்ணவோ புரணி பேசவோ மாட்டோம். ஒருத்தர் ஒரு பிரச்சனையில சிக்கி தவிக்கிறப்ப உங்க இடத்துல இருந்து பார்த்து அதை விமர்சிக்காம பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து யோசிச்சா நிச்சயமா நம்மளால அவங்களுக்கு உதவ முடியும். புத்திசாலி குழந்தை மிக்தாத் நமக்கு அழகா புரிய வச்சிட்டான். நன்றி நண்பா.